வணக்கம் நண்பர்களே, இது 4வது லெக்சர் வீடியோ. இந்த லெக்சர் வீடியோவில் என்னென்ன கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம்னா, ஓப்பன் மேப்பிங் தீரம், ப்ரொஜெக்ஷன் ஆன் எபினக்ஸ் ஸ்பேஸ், க்ளோஸ்டு கிராஃப் தீரம், யூனிஃபார்ம் பவுண்டரி லைன்ஸ் தீரம் அண்டு கான்ஜுகேட் ஆப்ரேட்டர், அஞ்சு விஷயம் கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஓப்பன் மேப்பிங் தீரம். ஓப்பன் மேப்பிங் தீரத்தை போகிறதுக்கு முன்னாடி என்ன ஓப்பன் மேப்பிங் அப்படின்னா என்னென்னு பார்த்துப்போம். ஓப்பன் மேப்பிங் அதுக்கான டெஃபினிஷன், எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ நாம்லினியர் ஸ்பேஸ், நாம்லினியர் ஸ்பேஸ் டு ஏ அனதர் நாம்லினியர் ஸ்பேஸ் என் டேஸ் இஸ் ஓப்பன் மேப்பிங் இஃப் எஃப் ஆஃப் F of U is open in N dash for every U is open in N. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு என்னங்கிற நாம்லினியர் ஸ்பேஸ்லேருந்து என் டேஸுங்கிற நாம்லினியர் ஸ்பேஸுக்கு போகக்கூடிய ஃபங்க்ஷனை நான் எப்போ ஓப்பன் மேப்பிங் சொல்லணும்னா, நீங்கள் இந்த டொமைனில் எந்த ஒரு ஓப்பன் செட் எடுத்தாலும் அதனுடைய இமேஜ் ஓப்பனாக இருக்கும் அண்டர் எஃப்ல. ஓகேங்களா? அடுத்தது கண்டினியூஸ் அப்படிங்கிறதுக்கான நம்ம எப்சிலான் டெல்டா டெஃபினேஷன் பார்த்தோம். அப்புறம் சீக்வன்ஸ் வச்சு ஒரு டெஃபினேஷன் பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா இன்னொரு ஈக்குவலன்ட் கண்டிஷன், ஓப்பன் செட்டை வச்சு ஒரு ஈக்குவலன்ட் கண்டிஷன் இருக்குது. அது என்னென்னா, சப்போஸ் லெட் எஃப் இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ நாம்லினியர் ஸ்பேஸ் டு அனதர் நாம்லினியர் ஸ்பேஸ், எஃப் இஸ் கண்டினியூஸ் இஃப் அண்ட் ஓன்லி இஃப் இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் ஓப்பன் செட் இன் என் டேஸ் இஸ் ஓப்பன் இன் என். அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, என்லேருந்து என் டேஸுக்கு போகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் எஃப், இது வந்து கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா இஃப் அண்ட் ஓன்லி இஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, ரேஞ்சிலேருந்து எந்த ஒரு ஓப்பன் செட் எடுத்திங்கனாலும் சரி, அதனுடைய ப்ரீ இமேஜ் பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கும். ஓகேங்களா? ரேஞ்சிலேருந்து எந்த ஒரு செட் எடுத்தாலும் சரி, அதனுடைய ப்ரீ இமேஜ் பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்கும். அதுதான் கண்டினியூஸ் கனெக்ட் பண்ண லீஃப் கண்டிஷன். இது ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, நல்லா நோட் பண்ணிக்காங்க. ஓப்பன் மேப்பிங் தீரம் ஓப்பன் மேப்பிங்னா என்ன அர்த்தம்னா, டொமைனில் எந்த ஒரு ஓப்பன் செட் எடுத்தாலும் சரி, அதனுடைய இமேஜ் வந்து ஓப்பனாக இருக்கும். கண்டினியூஸ் அப்படின்னா, ரேஞ்சிலேருந்து எந்த ஒரு ஓப்பன் செட் ரேஞ்சிலேருந்து எந்த ஒரு ஓப்பன் செட் எடுத்திங்கனாலும் சரி, அதனுடைய ப்ரீ இமேஜ் ஓப்பனாக இருக்கும். ஓகேங்களா? அது ரெண்டும் ஓகே. அதுக்கு முன்னாடி இப்போ அடல் ஓப்பன் மேப்பிங் தீர்றதுக்கான முன்னாடி பார்க்கக்கூடிய ஒரு சின்ன லெமா. அந்த லெமா என்ன சொல்கிறாங்கன்னா, லெட் பி அண்ட் பி டேஸ் பி அ பெனாக் ஸ்பேஸ் இஃப் டி இஸ் அ கண்டினியூஸ் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பி ஆன் டு பி டேஸ், தென் த இமேஜ் ஆஃப் ஈச் ஓப்பன் ஸ்பியர் சென்டர் அட் ஆரிஜின் இன் பி கண்டெயின்ஸ் அ ஓப்பன் ஸ்பியர் சென்டர்ட் ஆன் ஆரிஜின் இன் பி டேஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பியிலேருந்து பி டேஸுக்கு போகக்கூடிய டி அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸ் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஆன் டு கண்டினியூஸ் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்காங்க. ஆன் டு லீனியர் கண்டினியூஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னா, நீங்கள் இங்கேருந்து எந்த ஒரு ஓப்பன் ஸ்பீர் எடுத்தாலும் சரி, சென்டர் அட் ஆரிஜினாக இருக்க மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பீர் எடுத்திங்கனாலும் சரி, அது கரஸ்பாண்டிங் உங்களால் ஒரு அது கரஸ்பாண்டிங் அண்டர் டீயில் நீங்கள் ஒரு இமேஜ் கண்டுபிடிக்க முடியும். அந்த இமேஜ் பார்த்திங்கன்னா, ஆரிஜினல் சென்டராக வச்சுருக்கிற மாதிரி ஒரு ஸ்பியரை கண்டெயின் பண்ணியிருக்கும், ஆரிஜினல் சென்டராக வச்சுருக்க மாதிரி ஒரு ஸ்பியரை கண்டெயின் பண்ணியிருக்கும். இதுதான் வந்து ஓப்பன் மேப்பிங் தியரம் சொல்கிறான். அதாவது ஸ்பியர் வந்து ஸ்பியர்க்கே போகணும்னு சொல்லலை, ஆனால் ஒரு ஸ்பியருடைய இமேஜ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பியர் கண்டெயின் பண்ணியிருக்கும், ஆரிஜினல் சென்டராக வச்சுருக்க மாதிரி ஸ்பியர் கண்டெயின் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம். ஓகே, ஓப்பன் மேப்பிங் தியரம் என்ன சொல்லுதுன்னா, லெட் பி அண்ட் பி டேஸ் பி பெனாக் ஸ்பேஸ் இஃப் டி இஸ் ஏ லீனியர் கண்டினியூஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், சரி கண்டினியூஸ் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பி ஆன் டு பி டேஸ், தென் டி இஸ் ஓப்பன் மேப்பிங். அது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது ஒரு பெனாக் ஸ்பேஸிலிருந்து ஒரு இன்னொரு பெனாக் ஸ்பேஸ்க்கு, இங்கே வந்து இம்பார்ட்டன்ட் திங் பார்த்துக்காங்க, இது நாம்லினியர் ஸ்பேஸ் கிடையாது. நாம்லினியர் ஸ்பேஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும், கம்ப்ளீட்டாக இருந்தால் தான் இந்த தீரம் வேலிட். ஒரு நாம்லினியர் ஸ்பேஸ்லேருந்து நாம்லினியர் ஸ்பேஸ் போகக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா ட்ரூ கிடையாது. ஒரு பெனாக் ஸ்பேஸ்லேருந்து இன்னொரு பெனாக் ஸ்பேஸுக்கு போகக்கூடிய லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன் டு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டினியூஸாக இருந்தால் அது கண்டிப்பாக ஓப்பன் மேப்பிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஃபஸ்ட்டு தீரம் டெஃபினேஷன் பார்க்கும்போது சொன்னேன், ஓப்பன் மேப்பிங்க்கும் கண்டினியூஸுக்கும் ரெண்டு டிஃப்ரெண்ட்டு. இப்போது ஒருவேளை இது கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா என்னென்னு சொல்கிறேன்னா, இங்கேருந்து எந்த ஒரு ஓப்பன் செட் இருந்தாலும் சரி, அதனுடைய இமேஜ் வந்து ஓப்பனாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது டிங்கிறது ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், பிலேருந்து பி டேஸுக்கு போச்சுன்னா கண்டினியூஸ் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், பிலேருந்து பி டேஸுக்கு போகக்கூடிய ஒரு ஆன் டூ கண்டினியூஸ் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சுன்னா அது கண்டிப்பாக ஓப்பன் மேப்பிங்காக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுதான் ஓப்பன் மேப்பிங் தீரம். ஓகேங்களா? அடுத்து அந்த ஓப்பன் மேப்பிங் தீரத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ரிசல்ட், அதாவது ஏ ஒன் டு ஒன் கண்டினியூஸ் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஏ ஒன் பெனாக் ஸ்பேஸ் ஆன் டு த அனதர் பெனாக் ஸ்பேஸ் இஸ் ஏ ஹோமியோமார்பிசம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹோமியோமார்பிசம் என்ன தெரிஞ்சுக்கணும். இது பார்த்திங்கன்னா டோபாலஜியில் டிஃபைன் பண்ணியிருக்க ஒரு டெஃபினிஷன். ஓகே, இங்கே அந்த வெர்ஷன் எப்படி இருக்குன்னா, எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ நாம்லினியர் ஸ்பேஸ் டு அனதர் நாம்லினியர் ஸ்பேஸ் அண்ட் எஃப் இஸ் பைஜெக்டிவ் இஃப் எஃப் இஸ் செட் டு பி ஏ ஹோமியோமார்பிசம் எஃப் இஸ் செட் டு பி ஏ ஹோமியோமார்பிசம் இஃப் எஃப் அண்ட் எஃப் இன்வர்ஸ் ஆர் கண்டினியூஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாம்லினியர் ஸ்பேஸ்லேருந்து இன்னொரு நாம்லினியர் ஸ்பேஸ்க்கு போகக்கூடிய ஒரு பைஜெக்ஷன் ஃபங்க்ஷனை நான் ஹோமியோமார்பிசம்னு சொல்லணும்னா,
அது வந்து அது கண்டினியூஸாக இருக்கணும், அதனுடைய இன்வெர்ஸும் கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது நம்ம வந்து இங்கே வந்து ஒன் இவங்க என்ன சொல்கிறான், ஒரு ஒன் டு ஒன் கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு ஒரு பெனாக்ஸ் ஸ்பேஸ்லேருந்து அனதர் பெனாக் ஆன் டு அனதர் பெனாக்ஸ் ஸ்பேஸ் போச்சுன்னா அது கண்டிப்பாக ஹோமியோமார்ஃபிக்னு சொல்கிறான். அதாவது என்ன சொல்கிறான், அது கண்டிப்பாக பைஜெக்ஷனாக இருக்கும், அது கண்டினியூஸாக இருக்கும், அதனுடைய இன்வெர்ஸும் கண்டினியூஸாக இருக்குன்னு சொல்கிறான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பைஜெக்ஷன் அது ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம், ஏன்னா இங்கே ஒன் ஒன் கொடுத்துட்டா இங்கே ஆன் டூ கொடுத்துட்டா, ஸோ அது வந்து பைஜெக்ஷன். அதாவது எஃப் வந்து கண்டினியூஸ், இங்கேருந்து ஒரு வேளை இங்கேருந்து போகக்கூடிய இந்த கண்டினியூஸ் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எஃப்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த எஃப் வந்து கண்டினியூஸ் பெனாக் ஸ்பேஸ். ஓகேங்களா, பெனாக் ஸ்பேஸ்லேருந்து இன்னொரு ஆண்டுக்கு போகக்கூடிய ஆண்டு லீனியர் கண்டினியூஸ் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டினியூஸ்னு சொல்லி கொடுத்துட்டேன், எஃப் இஸ் கண்டினியூஸ்னு சொல்லிட்டான், அதனுடைய இன்வெர்ஸ் இமேஜ் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணும். இதுதான் நம்ம டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக ப்ரூஃப் பண்ணிடலாம். ஓப்பன் மேப்பிங் தியரத்துலேருந்து என்ன சொல்லிடலாம், ஓப்பன் மேப்பிங் தியரத்துலேருந்து கண்டிப்பாக அந்த லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஓப்பன் மேப்பிங் அப்படின்னு சொல்லிடலாமா. ஓப்பன் மேப்பிங்னு என்ன அர்த்தம், நீங்கள் டொமைன்லேருந்து எந்த ஒரு ஓப்பன் செட் இருந்தாலும் சரிதை அதனுடைய இமேஜ் வந்து இங்கே ரேஞ்சில் ஓப்பனாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, அதே மாதிரி கண்டினியூஸ்க்கு வந்து நம்ம ஒரு டெஃபினேஷன் பார்த்தோம், இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டினியூஸ்னு பார்த்தோம், அதாவது ரேஞ்சிலிருந்து எந்த ஒரு ஓப்பன் செட் எடுத்தாலும் சரி அதனுடைய ப்ரீ இமேஜ் ஓப்பனாக இருக்கணும். ஓகேவா, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இங்கே இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டினியூஸ் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அதாவது ஓப்பன் மேப்பிங்காக இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகே, ஓப்பன் மேப்பிங்காக இருக்குன்னு வச்சுட்டு நம்ம அதனுடைய இன்வெஸ்ட் கண்டிப்பாக ஓப்பன் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணும், சாரி இன்வெஸ்ட் வந்து கண்டினியூஸ்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணும். நான் இன்வெஸ்ட் கண்டினியூஸ் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட்ங்கிறது என் ஒருவேளை இங்கே இது வந்து டொமைன் பெனாக் ஸ்பேஸ் பியாக இருந்து இது வந்து ரேஞ்ச் பெனாக் ஸ்பேஸ் பி டேஸாக இருந்துச்சுன்னா நான் இங்கேருந்து எந்த ஒரு ஓப்பன் செட் எடுத்தாலும் அது இங்கே வந்து ஓப்பனாக இருக்கும், அதனுடைய ரேஞ்ச் செட்லேருந்து எந்த ஒரு ஏன்னா இன்வெஸ்ட் அப்படிங்கும் போது டொமைனும் ரேஞ்சு மாறிடும், ரேஞ்சிலேருந்து எந்த ஒரு ஓப்பன் செட் எடுத்தாலும் அதனுடைய ப்ரீ இமேஜ் வந்து ஓப்பன் சொல்லிட்டு அதுக்கு இன்வெஸ்ட் வந்து கண்டினியூஸ் ஆயிருமா. பை ஓப்பன் மேப்பிங் தியரத்தில் வந்து நீங்கள் இங்கேருந்து எந்த ஒரு சாரி பை ஓப்பன் மேப்பிங் தியரத்துலேருந்து எஃப் கண்டினியூஸ் அப்படிங்கும் போது இங்கேருந்து எந்த ஒரு ஓப்பன் செட் எடுத்தாலும் இங்கே அதனுடைய இங்கே அதனுடைய இமேஜ் வந்து ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எஃப் இஸ் கண்டினியூஸ். ஓகே, இது வந்து ஓப்பன் மேப்பிங் தியரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு ரிசல்ட். ஓகே, தென் ப்ரொஜெக்ஷன் ஆன் ஏ பெனாக் ஸ்பேஸ். வாட் இஸ் அ ப்ரொஜெக்ஷன், சப்போஸ் பி அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆன் ஏ பெனாக் ஸ்பேஸ் இஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, இஸ் ஐடம்போர்டன்ட் ஆப்ரேட்டர். ஃபஸ்ட் ஐடம்போர்டன்ட்னு என்னென்னா ஒரு ஆப்ரேட்டர் பின்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குன்னா அது ஸ்கொயர் பண்ணும்போது திருப்பி பிஏ வரணும், அதுதான் ஐடம்போர்டன்ட் ஆப்ரேட்டர். நம்ம ஐடம்போர்டன்ட் மேட்ரிக்ஸ் பார்த்துருப்போம்ல, ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ, அதுதான் ஐடம்போர்டன்ட் மேட்ரிக்ஸ். அதே மாதிரி தான் அது ஐடம்போர்டன்ட் ஆப்ரேட்டர். ஆப்ரேட்டர் அப்படிங்கும் போது நம்ம முன்னாடி லெக்சர் வீடியோவிலே டிஃபைன் பண்ணியிருக்கேன், ரெண்டாவது லெக்சர் வீடியோவில் ஆப்ரேட்டர் அப்படின்னாவே டொமைனும் ரேஞ்சும் சேம் ஸ்பேஸாக இருந்தால் தான் அது ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். சேம் ஸ்பேஸாக இருக்கணும், வித் கண்டினியூஸாகவும் இருக்கணும், அப்போ தான் ஆப்ரேட்னு சொல்லுவாங்க. ஸோ அதிலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், ப்ரொஜெக்ஷன் ஆன் பெனாக் ஸ்பேஸ்னாவே அது கண்டினியூஸாகவும் இருக்கும், டொமைனும் ரேஞ்சும் சேமாக இருக்கும், ஐடம்போர்டன்ட் ஆப்ரேட்டராக இருக்கும். ஓகேங்களா, இப்போது இதை வச்சு ஒரு கண்டிஷன் இருக்குது என்னென்னா, இப்போ ஒருவேளை பி இஸ் எ ப்ரொஜெக்ஷன் சார் பி இஸ் எ ப்ரொஜெக்ஷன் ஆன் ஏ பெனாக் ஸ்பேஸ் பி, பி இஸ் எ ப்ரொஜெக்ஷன் ஆன் ஏ பெனாக் ஸ்பேஸ் பி, அண்ட் இஃப் எம் அண்ட் என் ஆர் த ரேஞ்ச் அண்ட் நல் ஸ்பேசஸ், தென் எம் அண்ட் என் ஆர் த சப்ஸ்பே க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் பெனாக் ஸ்பேஸ் ஆஃப் பெனாக் ஸ்பேஸ் பி சச் தட் பி இஸ் ஈக்குவல் டு எம் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் என். அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம நல் ஸ்பேஸ்னால் என்னென்னு தெரியணும், அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னு பார்த்துருவோம், சும்மா ஒரு ஓவர் வியூ பார்த்துலாம். என்னென்னா பிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன், பிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷன் ஃப்ரம் ஏ பெனாக் ஸ்பேஸ் பி டு இட் செல்ஃப் ஓனர் பிக்கு அதே பிக்கு போகுது, அப்படி போகக்கூடிய ஒரு ப்ரொஜெக்ஷன் இருந்துச்சுன்னா நல் ஸ்பேஸ் அப்படிங்கிறது டொமைனில் இருக்கக்கூடிய செட்டு, அந்த நல் ஸ்பேஸும் சரி ரேஞ்ச் ஸ்பேஸுங்கன்னா ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்பேட் ரேஞ்ச் ஸ்பேஸுங்கிறது கோடமைனில் இருக்கக்கூடியது அந்த ஸ்பேஸு, அந்த ரெண்டு ரெண்டுமே பியுடைய சப் ஸ்பேஸாக தான் இருக்கும், அந்த ரெண்டுமே க்ளோஸ்டாகவும் இருக்கும், அப்புறம் நான் பிஏ வந்து டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் அந்த ரெண்டு ஸ்பேஸாகவும் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி இந்த தியரம் சொல்லுது. ஓகே ஓகே, இதனுடைய ப்ரூஃப் கொஞ்சம் சிம்பிள் தான். ஃபஸ்ட் நம்ம நல் ஸ்பேஸ்னால் என்ன அப்படிங்கிறது ரீகால் பண்ணிட்டு அது ப்ரூஃப் எப்படி வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகே, நல் ஸ்பேஸ் ஃபஸ்ட் நல் ஸ்பேஸ் ஆஃப் த லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்டாவே போதும், அதுக்கு நம்ம நல் ஸ்பேஸ் டிஃபைன் பண்ணலாம். அது எப்படி நல் ஸ்பேஸ் டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, என் நல் ஸ்பேஸ் ஆஃப் ஏ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டி ஃப்ரம் ஏ லீனியர் ஸ்பேஸ் இன்டூ த லீனியர் ஸ்பேஸ் எல் இன்டூ த லீனியர் ஸ்பேஸ் எல் டேஸ் இஸ் செட் ஆஃப் ஆல் வெக்டர்ஸ் இன் எல் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் இன் எல் சச் தட் டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அதாவது என்ன எப்படி சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, டொமைனில் இருக்கக்கூடிய எந்தெந்த எலமெண்ட்டுடைய இமேஜ்லாம் அண்டர் டீல ஜீரோவுக்கு போகுதோ அந்த எலமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணிங்கன்னா, அந்த எலமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு செட்டுக்குள்ளே போட்டிங்கன்னா அந்த செட்டு பேர் தான் நான் நல் செட்டுன்னு சொல்கிறேன். அதாவது நல் ஸ்பேஸ் ஆஃப் டீன்னு சொல்கிறேன். அதை வந்து எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா என் ஆஃப் டி அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போது
இந்த நல் ஸ்பேஸுக்கும் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இடையில் ஒரு சின்ன ஒரு ரிலேஷன் இருந்துச்சுன்னா நம்ம அந்த நல் ஸ்பேஸ் வந்து ஆல்வேஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது டிஇஸுங்க கண்டினியூஸ் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதனுடைய நல் ஸ்பேஸ் வந்து க்ளோசஸ், இது வந்து ஆல்வேஸ் நல் ஸ்பேஸ் வந்து சப்ஸ்பேஸாக இருக்கும் லீனியர் அல்ஜிப்ரால பார்த்துருப்போம். ஓகே, இது அது வந்து டீங்கிறது கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது க்ளோஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் எப்படி க்ளோஸ்டாக இருக்கும், க்ளோஸ்டாக இருக்குன்னு அர்த்தம் இது செட் இஸ் செட் டு பி க்ளோஸ் இஃப் அண்ட் ஓன்லி இஃப் இட் கண்டெயின்ஸ் ஆல் இட்ஸ் லிமிட் பாயிண்ட்ஸ். அதாவது இதனுடைய எல்லா லிமிட் பாயிண்ட்ஸும் அது கண்டெயின் பண்ணியிருந்தால் அது க்ளோஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஓகே அதை நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணலாம், நான் ஆர்பிட்ரரியாக ஒரு லிமிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு அந்த லிமிட் பாயிண்ட் அந்த செட்டுக்குள்ளே இருக்குது, அந்த செட்டுக்குள்ளே அது உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்டா போதுமா. ஓகே, நான் லெட் எக்ஸ் பி எ லிமிட் பாயிண்ட் ஆஃப் என் ஆஃப் டி. ஓகேங்களா, நான் எக்ஸ் அப்படிங்கிறத லிமிட் பாயிண்ட்டை என்னுடைய என் ஆஃப் டியோடைய லிமிட் பாயிண்ட்டை எடுத்துட்டேன். இந்த எக்ஸுங்கிறது இதுக்குள்ளே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் ஒருவேளை க்ளோஸ்டானதாக நான் க்ளோஸ்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுறதுக்கு வந்து நான் எக்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்டேன்னா க்ளோஸ்டாயிரும். ஏன்னா ஆர்பிட்ரரி லிமிட் பாயிண்ட் எக்ஸுங்கிறத எடுத்துட்டேன், இது வந்து இதுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்டேன்னா க்ளோஸ்டாயிரும். சரி ஓகே, அது எப்படி ப்ரூஃப் பண்ணலன்னா ஒரு லிமிட் பாயிண்ட், ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸில் ஒரு எக்ஸுங்கிறது ஒரு லிமிட் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வி கேன் ஃபைண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் வி கேன் ஃபைண்ட் சீக்வன்ஸ் இன் என் ஆஃப் டி. என் ஆஃப் டியில் நம்மளால் ஒரு சீக்வன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். சச்சி தட் அது எப்படி பண்ணலான்னா எப்படி ஒரு சீக்வன்ஸ் கண்டுபிடிக்க முடியும்னா சச்சி தட் எக்ஸ் இன் இஸ் கன்வெர்ஸ் டு எக்ஸ். அது எக்ஸ் அப்படிங்கிற ஒரு லிமிட் பாயிண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னால் அந்த ஸ்பேஸ் அந்த செட்டில் எக்ஸ்என் அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அந்த சீக்வன்ஸ் என்ன ஆகும்னா எக்ஸுக்கு கன்வெர்ஜ் ஆகும். ஓகேங்களா, இதுதான் லிமிட் பாயிண்ட்டுடைய ஐடியா. இல்லைனா அதர்வைஸ் நம்ம லிமிட் பாயிண்ட் சொல்ல முடியாது. ஓகேங்களா, ஓகே. இப்போ ரெண்டு பக்கமும் டி அப்ளை பண்ணுங்கள். அப்போ வந்து டி ஆஃப் எக்ஸ் இஸ் டென்ஸ் டு டி ஆஃப் எக்ஸ்என் இஸ் டென்ஸ் டு டி ஆஃப் எக்ஸ்னு ஆகுமா. ஓகேங்களா, பிகாஸ் கண்டினியூஸ் அப்படிங்கும் போது டிங்கிறது வந்து கண்டினியூஸ் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அதே அதனால் எந்த ஒரு சீக்வன்ஸ் கன்வெர்ஜ் ஆனாலும் சரி அது கரஸ்பாண்டிங் இமேஜ் இப்படி கன்வெர்ஜ் ஆகும் அப்படிங்கிறது தான் கண்டினியூஸ் டெஃபினிஷன் பார்த்தோம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டி ஆஃப் எக்ஸ்என் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல் ஸ்பேஸில் இருக்கா. நம்ம நல் ஸ்பேஸ் எப்படி டிஃபைன் பண்ணோம், செட் ஆஃப் ஆல் வெக்டர்ஸ் அதனுடைய 100T அதனுடைய இமேஜ் வந்து ஜீரோவாக இருக்கும். ஸோ இதில் வந்து இது எல்லாமே நல் ஸ்பேஸில் இருக்கிறனால அதனுடைய 100T அதனுடைய இமேஜ் எல்லாமே ஜீரோவாக இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஜீரோ எழுதிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அப்படிங்கும்போது இது என்ன சீக்வன்ஸ், கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸா. கான்ஸ்டன்ட் சீக்வன்ஸ் கன்வெர்ஸ் டூ எந்த பாயிண்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக அந்த கான்ஸ்டன்ட் பாயிண்ட்டாக தான் இருக்கும். அது கன்வெர்ஸ் டூ ஜீரோவாக தான் இருக்கும். அப்படிங்கும்போது என்ன சொல்லலாம், டிஎஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லலாம். டிஎஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா கண்டிப்பாக அந்த எக்ஸ் பிலாங்ஸ் டு த டொமைன். ஏன்னா இந்த என் ஆஃப் டி அப்படிங்கிறத நான் எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பேன்னா செட் ஆஃப் ஆல் எலமெண்ட் இன் எல் சச் தட் ஹூஸ் இமேஜ் இஸ் ஜீரோன்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருப்பேன். இங்கே வந்து எக்ஸுடைய இமேஜ் 100T ஜீரோ அப்படிங்கனால கண்டிப்பாக என் ஆஃப் டியில் அது வந்துடும். ஓகே, இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், என் வந்து க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ். டிங்கிறது கண்டினியூஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தால் ஆல்வேஸ் நல் ஸ்பேஸ் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஏ க்ளோஸர் சப்ஸ்பேஸ். ஓகே, ஓகே, ஃப்ரம் தட் நம்ம வந்து என் வந்து க்ளோஸர்னு சொல்லிட்டோம். ஏன்னா ப்ரொஜெக்ட்ஸுங்கிற போது கண்டினியூட்டி வந்துடுது. என் வந்து நல் ஸ்பேஸ், நல் ஸ்பேஸ் வந்து ஆல்வேஸ் ஏ க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ்னு சொல்லியாச்சு. இப்போ நம்ம வந்து எம் வந்து க்ளோஸர்னு சொல்லலாம். அது எம்ங்கிறது எப்படி க்ளோஸர்னு சொல்கிறாங்கன்னா எம் வந்து இந்த ஆப்ரேட்டருக்கு பி மைனஸ் ஐ அப்படின்னு ஒரு பிங்கிறது ப்ரொஜெக்ஷன், பி மைனஸ் ஐ கண்டுபிடிச்சின்னு வச்சுக்கோங்க, இந்த ஆப்ரேட்டருக்கு அது நல் ஸ்பேஸாக இருக்கும். இந்த ஆப்ரேட்டருக்கு நல் ஸ்பேஸாக இருக்கும், இந்த ஆப்ரேட்டருக்கு நல் ஸ்பேஸாக இருந்தால் நல் ஸ்பேஸ் வந்து க்ளோஸஸ் சப்ஸ்பேஸ் ஆயிருமா. அதை வச்சு நம்ம வந்து எம் வந்து க்ளோஸஸ் சப்ஸ்பேஸ் சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா எம் இஸ் ஈக்குவல் டு என்னது, செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பி செட் ஆஃப் ஆல் பி ஆஃப் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு பி. அதாவது பியிலேருந்து எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அதனுடைய இமேஜ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி போடுறது தான் ரேஞ்ச். அதுதான் எம், அதுதான் ரேஞ்ச் ஸ்பேஸ். அது வந்து ஈக்குவல் டு எப்படி இல்லைன்னா சின்ஸ் பி இஸ் ப்ரொஜெக்ஷன் அதனால் என்னதுன்னா செட் ஆஃப் எக்ஸ் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னு எழுதிடலாம். பிங்கிறது ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறனால தென் தட் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் இந்த எக்ஸ் வந்து இந்தாண்டு கொண்டு வந்துருங்க, எக்ஸ் இந்தாண்டு கொண்டு வந்துட்டு எக்ஸை காமன் எடுங்க. எக்ஸ் இப்போ எக்ஸ் அப்படிங்கிறத என்ன ஐ ஆஃப் டின்னு எழுதிக்கலாமா, ஐங்கிறது ஐடென்டிட்டி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அது வந்து ஐ ஆஃப் டின்னு எழுதிக்கலாமா. இது இந்தாண்டு கொண்டு வந்துட்டு எக்ஸை காமன் எடுதுங்க, காமன் எடுத்திங்கன்னா என்னாகும், பி மைனஸ் ஐ ஐ மைனஸ் பி எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். சரி, ஐ மைனஸ் பி எக்ஸை இந்தாண்டை கொண்டு வந்துட்டு எக்ஸை காமன் எடுதுங்க, எடுத்திங்கன்னா ஐ மைனஸ் பி வரும். ஓகே, இப்போ இதுலேருந்து என்ன சொல்லுது, ஐ மைனஸ் பி அப்படிங்கிற ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கன்சிட் பண்ணிங்கன்னு வச்சுக்காங்க, அதனுடைய நல் ஸ்பேஸ்க்கான டெஃபினேஷன் தான். ஸோ ஐ மைனஸ் பி பி மைனஸ் ஐ பி அங்கே ஒரு மைனஸ் போடுறதுனால பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா டிங்கிற ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுடைய நல் ஸ்பேஸும் சரி மைனஸ் டிங்கிறோடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுடைய நல் ஸ்பேஸும் சரி சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஓகே. இதனால் இங்கே வந்து இந்த ஆப்ரேட்டருடைய நல் ஸ்பேஸ் தான் எம் அப்படிங்கும்போது இது வந்து இதுவும் வந்து க்ளோஸஸ்ட் சப்ஸ்பேஸ். அண்டு இதனுடைய இப்போ ஒன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா பி பி கேன் பி எக்ஸ்பிரஸ் ஆஸ் அ டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப்
எம் ஸ்டார் என் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ப்ரொஜெக்ஷன் நினச்சுன்னா அதனுடைய நல் ஸ்பேஸும் சரி, ரேஞ்ச் ஸ்பேஸும் சரி, க்ளோசஸ் அப் ஸ்பேஸாக இருக்கும். அப்புறம் அதனுடைய டைரக்ட் ப்ராடக்ட், அதனுடைய டைரக்ட் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு டொமைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து இப்போ வந்து நான் ஒரு ப்ரொஜெக்ஷன் நினச்சுன்னா நல்லா ரெண்டு க்ளோசஸ் அப் ஸ்பேஸ் சொல்ல முடியும், அதனுடைய டைரக்ட் ப்ராடக்ட் எழுத முடியும். இதே மாதிரி இது கான்வர்ஸ் ட்ரூவான்னு கேட்டால் கான்வர்ஸும் ட்ரூ, ஸ்ட்ரெய்ட்லி டைரக்ட் கான்வர்ஸ் கிடையாது. ஒரு ரெண்டு க்ளோசஸ் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா என்னால் ஒரு ப்ரொஜெக்ஷனை டிஃபைன் பண்ண முடியும். அதாவது பிங்கிறது மேக்ஸ் ஸ்பேஸ், எம் அண்ட் என்ங்கிறது வந்து க்ளோஸ்டு சப் ஸ்பேஸாக இருக்கணும். க்ளோசஸ் ரெண்டு க்ளோசஸ் சப் ஸ்பேஸு அதனுடைய டைரக்ட் ப்ராடக்ட் இப்போ இப்படி எழுத முடிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஒரு ப்ரொஜெக்ஷன் டிஃபைன் பண்ண முடியும். அதாவது ரெண்டு க்ளோசஸ் சப் ஸ்பேஸ் எடுக்கிறீங்க, பி இஸ் மேக்ஸ் ஸ்பேஸ் அண்ட் எம் அண்ட் என்ஆர் க்ளோசஸ் சப் ஸ்பேஸ் சச் தட் பி இஸ் எக்ஸ்பிரஸ் எஸ் அ டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் எம் அண்ட் என் அப்படின்னா இப்படி எழுத முடிஞ்சுன்னா நம்மளால் ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை டிஃபைன் பண்ண முடியும். எம்ங்கிறது வந்து ரேஞ்சாக இருக்கிற மாதிரி, என்னங்கிறது வந்து நல் ஸ்பேஸாக இருக்கிற மாதிரி. அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, தென் இப்போது அப்படி இந்த டைரக்ட் ப்ராடக்ட் அல்லது என்ன நடத்தும், பியிலிருந்து எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் சரி அதை வந்து நம்ம சம் ஆஃப் டூ எலமெண்ட்ஸாக யூனிக் வேல் எழுத முடியும். எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு எம்மாக இருக்கும், ஒய் இஸ் பிலாங்ஸ் டு என்ஆ இருக்கும். ஓகேங்களா, ஓகே அப்படி எழுத முடியும். தென் நம்ம இப்போ வந்து ப்ரொஜெக்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, த ப்ரொஜெக்ட் இஸ் தென் த ப்ரொஜெக்ட் த மேப்பிங் இஸ் டிஃபைன்டு பை பி ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு இசட்னு ஒரு எலமெண்ட் பியிலேருந்து எடுங்க, அதனுடைய இமேஜ் எப்படி டிஃபைன் பண்ணால் பி ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அதாவது எம்லேருந்து வரக்கூடிய எம்லேருந்து இந்த எக்ஸ்பிரஷனில் எம்மில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு என்லேருந்து வரக்கூடிய எலமெண்ட்டுக்கு ஜீரோ போட்டுவாங்க. அப்படி வந்து டிஃபைன் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு ப்ரொஜெக்ஷனாக இருக்கும். இந்த ப்ரொஜெக்ஷனுடைய நெல் ஸ்பேஸும் நல் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், ரேஞ்ச் ஸ்பேஸ் பார்த்தா எம்மாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே. ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன் இருந்தால் அதனுடைய ரேஞ்சும் நல் ஸ்பேஸும் க்ளோசர் சப் ஸ்பேஸாக இருக்கும். அந்த க்ளோசர் சப் ஸ்பேஸுடைய டைரக்ட் ப்ராடக்டாக டொமைன் எழுத முடியும். அதே மாதிரி கான்வர்ஸ் என்னென்னா, நீங்கள் ஒரு பனாக் ஸ்பேஸில் உங்களுக்கு ஒரு ரெண்டு சப் ஸ்பேஸ் இருக்குது, க்ளோசர் சப் ஸ்பேசஸ் இருக்குது, அதனுடைய டைரக்ட் ப்ராடக்டாக உங்களால் அந்த பனாக் ஸ்பேஸாக எழுத முடிஞ்சதுன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக என்னால் ஒரு ப்ரொஜெக்ஷனை டிஃபைன் பண்ண முடியும். அந்த ப்ரொஜெக்ஷனுடைய நல் ஸ்பேஸ் அண்ட் ரேஞ்ச் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா என் எம்மாக இருக்கிற மாதிரி டிஃபைன் பண்ண முடியும். இதுதான் அங்கே சொல்லக்கூடிய கான்செப்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து க்ளோசர் கிராஃப் தியரம். க்ளோசர் கிராஃப் தியரம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் ஆஃப் டூ நாம் கார்டீசியன் ப்ராடக்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் என் அண்டு என்ங்கிறது ரெண்டு நாம்லினியர் ஸ்பேஸ் எழுதிக்காங்க. அதுக்கு வந்து நம்ம ப்ராடக்ட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு நாம் டிஃபைன் பண்ண போகிறோம். அது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, என் அண்டு என்ங்கிறது என் அண்டு என்டஸ்ங்கிறது வந்து டூ நாம்லினியர் ஸ்பேஸ். இது ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ், அதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் இந்த மாதிரி ஆர்டர் பேர்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, இதில் இருக்கிற ஒரு எலமெண்ட் எடுத்து அதனுடைய நாம் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, நாம் ஆஃப் ஒரு எலமெண்ட்டும் ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஆர்டர் பேராக இருக்கும். இந்த நாம் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய்எஸ் இஸ் ஈக்குவல் டு நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் நாம் ஆஃப் ஒய். ஏன்னா எக்ஸுங்கிற எலமெண்ட்டு என்ல இருக்கும், ஒய்ங்கிற எலமெண்ட் என் டேஸில் இருக்கும். இது ரெண்டுமே நாம் லீனியர் ஸ்பேஸ். அப்படிங்கும்போது ரெண்டுக்கும் ரெண்டு நாம்ஸ் தனித்தனியாக இருக்கும். அதுக்கான கரஸ்பாண்டிங் நாம கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டையும் சம் பண்ணுறது வரக்கூடிய நாம தான் நான் இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டுடைய நாம டிஃபைன் பண்ணுறாங்க. இதுதான் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணிருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் நாம். ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு லெக்சர்லேயே பார்த்தோம், ஒரு நாம் இருந்துச்சுன்னா அது கரஸ்பாண்டிங்காக ஒரு மெட்ரிக் டிஃபைன் பண்ண முடியும். அந்த மெட்ரிக் எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா, டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு நாம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அந்த கான்செப்ட் இங்கே அப்ளை பண்ணி பார்ப்போம். இங்கேருந்து ஒரு ரெண்டு எலமெண்ட் எடுங்க, எக்ஸ் கமா ஒய்ங்கிறது அங்கே வந்து நல் ஸ்பேஸ் ஒரு நாம்லினியர் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ரெண்டு எலமெண்ட். அதே மாதிரி இங்கே வந்து நாம்லினியர் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பேர்ஸாக இருக்குது. அப்படிங்கும்போது இங்கேருந்து ரெண்டு எலமெண்ட் எடுத்திங்கன்னா எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன்று ஒரு எலமெண்ட்டு, ஒவ்வொருன்னு ஒவ்வொரு எலமெண்ட்டு. இது வந்து ஒரு எலமெண்ட்டு, எக்ஸ் டூ கமா ஒய் டூ அப்படிங்கிறது அனதர் எலமெண்ட்டு. இது இப்போது இதனுடைய நாம் இது இப்படி வந்து இதனுடைய மெட்ரிக் எப்படி இருக்கும், இந்த ரெண்டு எலமெண்ட்டுடைய டிஃப்ரென்ஸுடைய நாமா, இந்த ரெண்டு எலமெண்ட்டுடைய டிஃப்ரென்ஸுடைய நாம். இப்போ இந்த ரெண்டு எலமெண்ட்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க, டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா இப்படி வரும், எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ கமா ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூன்னு வரும். ஓகே, இதனுடைய இப்படி இருந்துச்சுன்னா நம்ம இதனுடைய நாம் வந்து இப்படி டிஃபைன் பண்ணியிருப்போமா, நாம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் நாம் ஆஃப் ஒய் டிஃபைன் பண்ணியிருப்போமா. அந்த மாதிரி இங்கே ஃபஸ்ட் ஆர்டர் பேருடைய நாம், அப்புறம் செகண்ட் ஆர்டர், அந்த ஆர்டர் பேரில் செகண்டாக இருக்கக்கூடிய கோடி செகண்டாக இருக்கக்கூடிய எலமெண்ட்டுடைய நாம். ஓகேங்களா, இதுதான் இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கக்கூடிய மெட்ரிக். ஓகே, ஓகே, இதே இந்த மெட்ரிக் சொல்கிறேன்னா இந்த மெட்ரிக்காக தான் சரி, அப்புறம் ஒன்னொரு மெட்ரிக், இது ஒன்னொரு மெட்ரிக் அந்த மெட்ரிக். ஓகே, அந்த யூஸ்ஃபுல் வேலை டிஃபைன் பண்ண மெட்ரிக் தான் இந்த மெட்ரிக். இந்த மெட்ரிக் எடுத்தாலும் சரி, ஒன்னொரு மெட்ரிக் எடுத்தாலும் சரி, அந்த மெட்ரிக் எப்படின்னா இந்த ஒவ்வொரு ஆர்டர் பேர் கண்டுபிடிச்சோம்ல அது ரெண்டையும் சம் பண்ணுறது தான் இந்த மெட்ரிக்கை டிஃபைன் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் மேக்ஸிமம் எடுத்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மெட்ரிக்கான ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ்க்கான டெஃபினேஷன் வந்து மெட்ரிக் பேட்ஸ்க்கான கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம்.
ஆனால் இதில் ஒன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டில் எந்த ஒரு மெட்ரிக் கன்சிடர் பண்ணினாலும் சரி, ரெண்டுமே சேம் டாப்பாலஜி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணும், ரெண்டுமே ப்ராடக்ட் டாப்பாலஜி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒரு சில புக்கில் பார்த்தீங்கன்னா இதை வந்து மெட்ரிக்காக டிஃபைன் பண்ணியிருப்பான், ஒரு சில புக்கில் வந்து இதை மெட்ரிக்காக டிஃபைன் பண்ணியிருக்கான், அதனால் நான் தான் ரெண்டையுமே கொடுத்துட்டு ரெண்டுமே ப்ராடக்ட் அண்ட் டாப்பாலஜி தான் டிஃபைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே, இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இந்த ப்ராடக்ட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சீக்வன்ஸ் கன்சிடர் பண்ண முடியும். அந்த சீக்வன்ஸுடைய கன்வர்ஜனுடைய லிமிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு நெசசரி சஃபிஷியன்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. எப்படின்னா இப்போது எக்ஸ்என் கம்ம ஒய்என் அப்படிங்கிறது ஆர்டர் பேர் ஆஃப் சீக்வன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கங்க, சீக்வன்ஸ் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சீக்வன்ஸ் சப்போஸ் கன்வர்ஸ் டு எக்ஸ் கம்ம ஒய் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி அதனுடைய ஆர்டர் பேர்ஸில் இருக்கிற ஒவ்வொன்றும் தனித்தனியாக அதனுடைய கரஸ்பாண்டிங் மெட்ரிக் ஸ்பேஸில் இல்லை நாம்லினியர் ஸ்பேஸில் கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது ஆர்டர் பேர் ஆஃப் எக்ஸ்என் கம்ம ஒய்என் இது வந்து ஒரு சீக்வன்ஸ் இன் என் கிராஸ் என் டேஸ். ஒருவேளை இது கன்வெர்ட்ஸ் டு லிமிட் பாயிண்ட் எக்ஸ் கம்ம ஒய், அதாவது எக்ஸ் கம்ம ஒய்ங்கிறது உங்கள் பாயிண்ட், இப்படி கன்வெர்ஜ் ஆகுதுன்னா இஃப் அண்ட் ஓன்லி இஃப் எக்ஸ்என் இஸ் கன்வெர்ட்ஸ் டு எக்ஸ் அண்டர் திஸ் நாம் இன் என், அப்புறம் செகண்ட் கோஆர்டினேட் ஒய்என் இஸ் கன்வெர்ட்ஸ் டு ஒய் இன் என் டேஸ். ஓகேங்களா? ஓகே, நவ் கிராஃப் ஒரு லீனியர் ட்ரான்சன் மெசட் இருந்துச்சுன்னா, சரி ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கான கிராஃப் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. அது என்ன டெஃபினேஷன்னா, ஏ கிராஃப் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் டி ஃப்ரம் ஏ நாம்லீனியர் ஸ்பேஸ் டு த அனதர் நாம்லீனியர் ஸ்பேஸ் என் டேஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ், எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா, ஜி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸ் எக்ஸ் கமா டி ஆஃப் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு டொமைன் ஸ்பேஸ். ஓகேங்களா? இது யூஸ்ஃபுல்லாக நம்ம டிஃபைன் பண்ணிருக்கிற கிராஃபு தான். இங்கே கிராஃபில் ஒரு நம்ம யூஸ்ஃபுல்லாக கிராஃப் வரையும் இல்லை, எக்ஸில் ஆறுலேருந்து ஆறுக்கு போகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் கிராஃப் வரையும் இல்லை, அந்த கிராஃபுங்களில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் எப்படி இருக்கும், ஆர்டர் பேர்ஸாக இருக்குமா, அந்த ஆர்டர் பேர்ஸில் இந்த ரிலேஷனில் தான் இருக்கும். அதை தான் நான் வேடிங்ஸில் எழுதியிருக்காங்க, எக்ஸ் கமா டி ஆஃப் எக்ஸ் டேஸ் அப்படின்னு சொல்லி வேடிங்ஸ் எழுதியிருக்காங்க. ஓகே, இதுதான் கிராஃப் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டெஃபினேஷன். ஓகே, ஒரு கிராஃபை வந்து நான் எப்போ க்ளோஸ்டுன்னு சொல்லுவேன்னா, ஏ கிராஃப் ஆஃப் த ஃபங்க்ஷன் டி ஃப்ரம் ஏ நாம்லீனியர் ஸ்பேஸ் டு அனதர் நாம்லீனியர் ஸ்பேஸ் இஸ் செட் டு பி க்ளோஸ்ட் இஃப் G of T is a closed subspace of N cross N dash. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா N, N, N dash உடைய சப்செட்டாக இருக்குமா, இது G of T அப்படிங்கிறது N, N dash உடைய சப்செட்டாக இருக்குமா, அந்த சப்செட் வந்து ஒருவேளை க்ளோஸ்டு சப்செட்டாக இருந்துச்சுன்னா அது கரஸ்பாண்டிங் கிராஃப் வந்து க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகே, இப்போது க்ளோஸ்டு கிராஃப் தியரம் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த க்ளோஸ்டு கிராஃபுக்கும் கண்டினியூஸுக்கும் ஒரு இஃப் அண்ட் ஒன்லி கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்ல வருது. எப்போ டொமைனும் ரேஞ்சும் டனாக் ஸ்பேஸாக இருக்கணும், அப்படின்ட்டு வந்து கண்டினியூஸ் சரி லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, லெட் பி அண்ட் பி டேஸ் பி எ டனாக் ஸ்பேஸ் அண்ட் டி பி எ லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பி இன் டு பி டேஸ் தென் டி இஸ் கண்டினியூஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஸ் கிராஃப் இஸ் க்ளோஸ்ட். ஒருவேளை டிங்கிற ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் பி எ டனாக் ஸ்பேஸ் இன் டு பி டு பி டு பி டேஸ் அப்படிங்கிற ஒரு டனாக் ஸ்பேஸ் போச்சுன்னு வச்சுக்காங்க, அந்த லீனியர் ட்ரான்ஸ்மேஷன் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிராஃப் க்ளோஸ்டாக இருக்கும். ஒருவேளை கிராஃப் க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக கண்டினியூஸாக இருக்கும். அதுதான் வந்து க்ளோஸ்டு கிராஃப் தியரம் சொல்லுது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் பவுண்டேஷன் தியரம். யூனிஃபார்ம் பவுண்டேஷன் தியரம் தீரம் என்ன சொன்னால், லெட் பி பி ஏ பெனாக் ஸ்பேஸ் அண்ட் என் இஸ் அ நாம்லினியர் ஸ்பேஸ் இஃப் செட் ஆஃப் ஆல் டிஐஸ் இஸ் அ நான் எம்டி செட் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் பி இன்டு பி இன்டு என் with the property that set of all ti of x is bounded subset of n for each x belongs to b, then the set of all norm of t of I is bounded set of the number, that is set of all the linear transformation is the bounded subset of b of b comma n. அப்படிங்க இது என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலி இது அப்படியே நான் சின்ன நோட்டேஷன்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள். டிஐ அப்படிங்கிறது ஒரு கலெக்ஷன் ஆஃப் செட்ஸ் இஸ் அன் ஆன் எம்டி செட் ஆஃப் திஸ் செட். இது என்னென்னா செட் ஆஃப் ஆல் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர் பவுண்டர் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் பி டு என், பிங்கிறது பெனாக் ஸ்பேஸ், என்னங்கிறது நாம்லீனியர் ஸ்பேஸ். ஒரு பெனாக் ஸ்பேஸிலிருந்து ஒரு நாம்லீனியர் ஸ்பேஸுக்கு ஏகப்பட்ட பவுண்டர் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்ண முடியும். அந்த பவுண்டட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஒரு கலெக்ஷன் எடுக்கிறீங்க, ஒரு சப்செட் எடுக்கிறீங்க, அந்த லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் ஒரு கலெக்ஷன் ஆஃப் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கிறீங்க, ஒரு நான் எம்டி லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கிறீங்க. அந்த லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் இந்த டொமைன்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுங்க, பிலேருந்து ஒரு எலமெண்ட் எடுங்க, அதுக்கு இது வந்து கலெக்ஷன் ஆஃப் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மே அண்டர் ஒவ்வொரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லேயும் இந்த எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேல்யூ வரும், அது பார்த்திங்கன்னா ஒரு செட்டாக வரும், அது பார்த்திங்கன்னா எண்ணில் வந்து ஒரு சப்செட்டாக இருக்கும்.
அந்த எண்ணில் இருக்கிற இந்த செட்டு இது வந்து பவுண்டடாக இருந்தால், இந்த செட்டு பவுண்டடாக இருந்தால், இந்த கலெக்ட் பண்ணமில்ல இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த கலெக்ட் பண்ண எல்லா லீனியர் இந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பவுண்டட் சப்செட் ஆஃப் பி ஆஃப் என் அப்படி சொல்கிறான். அதாவது இந்த கலெக்ட் பண்ண லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய நாம் வந்து பவுண்டட் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, இதுதான் யூனிஃபார்ம் பவுண்டட்னஸுடைய தீரம், யூனிஃபார்ம் பவுண்டட்னஸ் தீரம். ஓகே, இந்த யூனிஃபார்ம் பவுண்டட்னஸ் தீரம் வச்சு தான் இந்த ஒரு சின்ன ரிசல்ட் ப்ரூவ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு நாம்லீனியர் ஸ்பேஸில் வந்து ஒரு சப்செட் எடுக்கிறீங்க, நான் எம்டி சப்செட் எடுக்கிறீங்க, அது வந்து பவுண்டடாக இருக்குன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் இருக்குது. அதாவது எக்ஸிஸ்ட் இன் நான் எம்டி சப்செட் ஆஃப் ஏ நாம்லீனியர் ஸ்பேஸ் என் இஸ் பவுண்டட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் பவுண்டட் செட் ஆஃப் அ நேச்சுரல் செட் ஆஃப் அ நம்பர் ஆஃப் ஈச் எஃப் இன் என் ஸ்டார். என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு என் ஸ்டார் என்லேருந்து ஒரு சப்செட் எக்ஸ்னு ஒரு சப்செட் எடுங்க, நான் எப்படி சப்செட், ஒருவேளை அது பவுண்டடாக இருந்துச்சுன்னா தென் அதுக்கு வந்து ஏகப்பட்ட ஃபங்க்ஷனல் டிபெண்ட் பண்ண முடியும். எந்த ஒரு ஃபங்க்ஷனில் எடுத்தாலும் சரி, அந்த ஃபங்க்ஷனல் எந்த ஒரு ஃபங்க்ஷனில் எடுத்தாலும் சரி, அண்டர் த ஃபங்க்ஷனலில் இந்த எக்ஸுக்கு இமேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா, அந்த எக்ஸுக்கு இமேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா, எதோ ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து அந்த ஃபங்க்ஷனுக்கு அண்டர் எஃப்ல வந்து எக்ஸுக்கு இமேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த செட்டு வந்து பவுண்டடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்னு ஒரு செட் எடுத்துக்காங்க, எக்ஸ்னு ஒரு செட் எடுத்துக்காங்க, ஒரு நான் எம்டி செட் எடுத்துக்காங்க, அந்த நான் எம்டி செட் பார்த்திங்கன்னா என்ன, ஒருவேளை இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா, என் ஸ்டார்லேருந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனில் எடுத்தாலும் சரி, அதனுடைய என் ஸ்டார்லேருந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தாலும் சரி, ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் வரக்கூடிய ரேஞ்ச் வந்து பவுண்டடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸுங்கிற செட்டு பவுண்டடாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, தென் இது வந்து ஒன்று பார்த்திங்கன்னா, இது இது ஒரு தீரம். இந்த தீரம் பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷன்ஸ் யூனிஃபார்ம் பவுண்டட்னஸ் தீரத்துக்கான கண்டிஷன் மாதிரியே இருக்கும். என்னென்னா, யூனிஃபார்ம் பவுண்டட்னஸ் தீரத்தில் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் ஆல் லீனியர் நான் எம்டி செட் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இருப்போம், கண்டினியூஸ் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருப்போம். இங்கே பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுப்பாங்க. ஒரு பெனாக் ஸ்பேஸ்லேருந்து ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸுக்கு போகக்கூடிய சீக்வன்ஸ் ஆஃப் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்க. அந்த லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சப்போஸ் பாயிண்ட் வைஸ் கன்வெர்ஸ் டு ஏ பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்ஸ், அதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டும் போட ஒரு சீக்வன்ஸ் வரும், அந்த ஒவ்வொரு பர்டிகுலர் பாயிண்ட்லேயும் ஒருவேளை கன்வெர்ஸ் டு ஒரு பாயிண்ட் வைஸ் கன்வெர்ஜன்ஸ் டி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கன்வெர்ஜ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த டிங்கிற ஃபங்க்ஷனும் கண்டினியூஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த தீரம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா காஞ்சிகேட் ஆஃப் அன் ஆப்ரேட்டர். அதாவது என்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அந்த நாம்லீனியர் ஸ்பேஸ் இருக்குது, அந்த நாம்லீனியர் ஸ்பேஸ்லேருந்து நீங்கள் எந்த ஒரு ஆப்ரேட்டர் டீன்னு ஒரு ஆப்ரேட்டர் கொடுத்தாலும் சரி, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக என்னால் என் டேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் பி ஆஃப் என் டேஸில் பி ஆஃப் என் ஸ்டாரில் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, லெட் டி இஸ் பிலாங்ஸ் டு பி ஆஃப் என் வேர் என் இஸ் அ நாம்லீனியர் ஸ்பேஸ், த ஆப்ரேட்டர் T star this belongs to B of N star is defined as T star of F of X is equal to F of T of X and is called as conjugate operator. T in or operator irundhuchna adu corresponding na T star abingra or operator vandu N star la irundhu N star ku pora mari or T star la or operator define panna mudiyum, and the operator peru conjugate operator abingraanga. Adhaavadhu N என்லேருந்து எண்ணுக்கு போகக்கூடிய ஒரு ஆப்ரேட்டர் டீன்னு ஒரு ஆப்ரேட்டர் எடுத்திங்கன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக என் ஸ்டார்லேருந்து என் ஸ்டாருக்கு போகும் மாதிரி என்னால் ஒரு டி ஸ்டாருங்கிற ஒரு ஆப்ரேட்டர் டிஃபைன் பண்ண முடியும். அது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம என் ஸ்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷனல்ஸ் தான் என் ஸ்டார், செட் ஆஃப் ஆல் பவுண்டட் லீனியர் ஃபங்க்ஷனல்ஸ் தான் என் ஸ்டார்னு சொல்லி டிஃபைன் பண்ணிப்போம். அதனால் இங்கேருந்து எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் சரி அது ஒரு ஃபங்க்ஷனலாக இருக்கும். ஓகே, அது வந்து என்லேருந்து எண்ணுக்கு போகக்கூடிய ஃபங்க்ஷனலாக இருக்கும். ஓகே, இந்த அண்டர் டி ஸ்டாரில் இந்த ஃபங்க்ஷனோட இமேஜ் என்னவாக இருக்குன்னா டி ஸ்டார் ஆஃப் எஃப். ஓகேங்களா, அதோடய இமேஜ் எப்படி இருக்குன்னா இப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்படி டிஃபைன் பண்ணக்கூடியது தான் காஞ்சிகேட் ஆப்ரேட்டர். ஒவ்வொரு ஆப்ரேட்டருக்கும் கரஸ்பாண்டிங்காக காஞ்சிகேட் ஆப்ரேட்டர் ஒன்று சொல்லி இப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. என்னென்னா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்னால், ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி காஞ்சிகேட் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு டி ஒன் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு டி டூ இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு டி ஒன் காஞ்சிகேட் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு டி டூ காஞ்சிகேட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரெண்டு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டி ஒன் டி டூ அப்படிங்கிற ஆப்ரேட்டர் எடுத்துக்காங்க, சரி டி ஒன் டி டூங்கிற ஆப்ரேட்டர் எடுத்துக்காங்க, அண்ட் ஆல்ஃபா அண்ட் பீட்டா அப்படிங்கிறது அதில் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ஸ்கேலார்ஸ். இப்போது அதை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம், ஆல்ஃபா இன்ட்டு டி ஒன் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு டி டூ கண்டுபிடிக்கலாமா?
அந்த அது வந்து ஒரு லீனியர் ஆப்ரேட்டராக இருக்கும். ஒரு அந்த லீனியர் ஆப்ரேட்டருக்கு காஞ்சிகேட் எடுக்கிறதும் காஞ்சிகேட் எடுங்க. அந்த காஞ்சிகேட்டருடைய வேல்யூ எதுக்கு, காஞ்சிகேட் எடுத்தால் ஒரு ஆப்ரேட்டர் வருமா, காஞ்சிகேட்டுங்கிறது ஒரு ஆப்ரேட்டர், அப்போது அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணுமா, ஆல்ஃபா இன்ட்டு டி ஸ்டார் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு டி ஸ்டாராக இருக்கும். ஓகேங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி. செகண்டு ப்ராப்பர்ட்டி என்ன சொல்கிறேன்னா, நாம் ஆஃப் டி ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு நாம் ஆஃப் டி, அதாவது ஒரு டிங்கிற ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ரேட்டர் இருக்குன்னா அது கரஸ்பாண்டிங் அதனால் காஞ்சிகேட் ஆப்ரேட்டர் டிஃபைன் பண்ண முடியும். அந்த கரஸ்பாண்டிங் அது ஆப்ரேட்டருடைய நாமும் சரி இதனுடைய நாமும் சரி ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறான். ஓகே, நம்ம இதுலேருந்து ஒரு கன்க்ளூஷன் வந்துடலாம். இப்போ வந்து நான் ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்ணுறேன், பிஎன்லேருந்து பிஎன் ஸ்டாருக்கு, இது பிஎன்லேருந்து பிஎன் ஸ்டாருக்கு ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃபைன் பண்ணுறேன், ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். எப்படி டிஃபைன் பண்ணால், இங்கேருந்து டீன்னு ஒரு ஆப்ரேட்டர் எடுத்துனா அதுக்கு மேப் பண்ண, டி ஸ்டார் அப்படிங்கிறதுக்கு மேப் பண்ணும். ஓகேங்களா, அப்படி மேப் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா லீனியராக இருக்கும், ஏன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் வச்சு நம்ம லீனியர் சொல்லிடலாம். ஃபஸ்ட் கண்டிஷன் நத்திங் பட் லீனியர், டி ஸ்டார் இஸ் லீனியர் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபஸ்ட் கண்டிஷன். அதாவது அப்புறம் நான் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கரஸ்பாண்டிங்காக ஒரு டி ஸ்டார் டிஃபைன் பண்ணேன், அதனால் அது ஒன் டு ஒன். அப்புறம் நாம் ப்ரிசர்வன்ஸ், இது பார்த்திங்கன்னா நாம் ப்ரிசர்வ் ஆகுது. ஒரு எலமெண்ட் டொமைன்லிருக்கிற ஒரு எலமெண்ட் எடுத்து டீயுடைய நாம் இஸ் ஈக்குவல் டு அதனுடைய இமேஜ், கரஸ்பாண்டிங் இமேஜுடைய இமேஜ் அப்படிங்கும்போது இதில் இது இதை வச்சு என்ன சொல்லலாம், இந்த நான் டிஃபைன் பண்ண சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐசோமெட்ரிக் ஐசோமாரிசமா, ஐசோமெட்ரிக் ஐசோமார்பிசம்னு என்னென்னு சொல்லிடலாம், சார் ஐசோமெட்ரிக் ஐசோமார்பிசமா அப்படின்னு அர்த்தம், பிஎன் இஸ் அ சப்செட் ஆஃப் அ பிஎன் ஸ்டார் அப்படின்னு அர்த்தமா. ஓகேங்களா, இங்கே சப்செட் அப்படின்னாவே அந்த ஐசோமெட்ரிக் ஐசோமார்பிசம் அப்படிங்கிறது அதுதான் மேட்ருங்க. ஓகே, அடுத்தது டி ஒன் இன்ட்டு டி டூ ரெண்டு ஆப்ரேட்டர் எடுத்துங்க, ரெண்டு ஆப்ரேட்டர் எடுத்து மல்டிபிள் பண்ணிட்டு காஞ்சிகேட் கண்டுபிடிச்சிங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் டி ஸ்டார் இன்ட்டு டி ஒன். இது மேக்ஸிமம் எல்லா ப்ராப்பர்ட்டியும், அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஐடென்டி ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு காஞ்சிகேட் எடுத்திங்கன்னா அது கண்டிப்பாக அதுவும் ஒரு ஐடென்டி ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக தான் இருக்கும், அதாவது ஐ ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு ஐ. அப்புறம் டி ஹேஸ் ஏ இன்வர்ஸ் டி, ஒருவேளை டி அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் எடுக்கிறீங்க அதுக்கு இன்வெஸ்ட் இருந்துச்சுன்னா கரஸ்பாண்டிங்காக அது காஞ்சிகேட் கண்டிப்பாக டி ஸ்டாருங்கிறது ஒரு ஆப்ரேட்டர், அப்போ அதுக்கும் இன்வெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. டீக்கு இன்வெஸ்ட் இருந்துச்சுன்னா கரஸ்பாண்டிங்காக டி ஸ்டாருக்கு இன்வெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னா, டி ஸ்டார் கண்டுபிடிச்சி இன்வெஸ்ட் கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை இன்வெஸ்ட் கண்டுபிடிச்சி ஸ்டார் கண்டுபிடிச்சாலும் சரி, ரெண்டுடைய வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். அப்புறம் ஓகே, இப்போது இதில் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்டாக ஈஸியாக ஆகுது வச்சுக்கலாம். இது ஸ்டார் அப்படிங்கிறது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி ஆகுது வச்சுக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சு நான் வச்சுக்கிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒரு ஆல்ஃபா இன்ட்டு மேட்ரிக்ஸ் ப்ளஸ் பீட்டா இன்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ், அதுக்கு ஸ்டார் எடுத்திங்கன்னா என்ன வருமோ அதுதான். ஓகேங்களா, அப்புறம் நாம் வந்து ப்ரிசர்வ் ஆகும். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு பி ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்டார் இன்ட்டு ஏ, அதாவது ஏ இன்ட்டு பி லீனியர் ட்ரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி ட்ரான்ஸ்போசன்ஸ் ஏ அப்படி வரும். ஐடென்டிட்டி ட்ரான்ஸ்மேஷன் ட்ரான்ஸ்போஸ் எடுத்திங்கன்னா அது ஈக்குவலாக வரும். அப்புறம் இன்வெஸ் சேம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கக்கூடிய ரிலேஷன், இது எல்லாமே அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கக்கூடிய சாரி ட்ரான்ஸ்போஸுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன் மாதிரியே தான் வரும். ஓகே, தென் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, டி அப்படிங்கிற ஒரு, இப்போது டீன்னு ஒரு லீனியர் ஆப்ரேட்டர் என்லேருந்து எனக்கு போகிற ஒரு லீனியர் ஆப்ரேட்டர் எடுத்திங்கன்னா அது கரஸ்பாண்டிங் நம்ம காஞ்சிகேட் ஆப்ரேட்டர் டிஃபைன் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா என் ஸ்டார்லேருந்து என் ஸ்டார் போகும். ஓகே, இப்போ என் ஸ்டார்லேருந்து என் ஸ்டார் போகிறது வந்து டி ஸ்டாருங்கிறது ஒரு ஆப்ரேட்டர் தானா, அதுக்கு கரஸ்பாண்டிங்காக என் டபுள் ஸ்டார்லேருந்து என் டபுள் ஸ்டாருக்கு போகிற மாதிரி என்னால் ஒரு ஆப்ரேட்டர் டிஃபைன் பண்ண முடியுமா? அதை வந்து நான் என்ன டினோட் பண்ணிக்கிறேன்னா டி ஸ்டார் ஆஃப் ஸ்டார், அதாவது டி டபுள் ஸ்டார் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அதுதான் சொல்கிறாங்க. இப்போது நம்மளுக்கு ஒன்றொரு விஷயம் தெரியும், என் இஸ் அ சப்செட் ஆஃப் என் டபுள் டாஸ், அதாவது யூஸ்ஃபுல்லாக சபிள் டபுள் சப்செட் கிடையாது பட் ஐசோமெட்ரிக் ஐசோமார்பிசம், ஐசோமெட்ரிக் ஐசோமார்பிசம் இருக்கிறதுனால அது வந்து சப்செட். ஓகே, அந்த சென்ஸில் பார்த்துக்கணும். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் வரும்போது நீங்கள் சப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம அதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், என் இஸ் அ சப்செட் ஆஃப் என் டபுள் ஸ்டார் சொல்லிட்டோமா. அப்படிங்கும்போது இங்கே டீக்கு கரஸ்பாண்டிங்காக நம்ம வந்து ஒரு டி டபுள் ஸ்டார் டிபெண்ட் பண்ண முடியுமா, டீ கஸ் பண்ணி டி டபுள் டிஃபைன் பண்ணமாம்மா. இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னா, டி டபுள் ஸ்டார் இஸ் அ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டி, ஏன்னா டி அப்படிங்கிறது அதனுடைய சப்செட்டில் தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க, டி டபுள் ஸ்டார் அப்படிங்கிறது அதோட ஒரு பெரிய செட்டில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுக்கு என்ன ரிலேஷன்னா, இது வந்து டி டபுள் ஸ்டார் ஒரு எக்ஸ்டென்ஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு கேஸ் சப்போஸ் என் இஸ் ரிஃப்ளெக்சிவ், என் இஸ் ரிஃப்ளெக்சிவ் என்ன அர்த்தம், என் அண்ட் என் ஸ்டார் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தமா. அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு டி டபுள் ஸ்டார், அதாவது ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திங்கன்னா ஏ ட்ரான்ஸ்போஸ் ட்ரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏவே தான் வரும். இங்கே வந்து எல்லா டைமும் வராது, அந்த அது எல்லா டைமும் வராது, பட் ஒரு பர்டிகுலர் கேஸ் வரும். எப்போ வரும்னா என் வந்து ரிஃப்ளெக்சிவாக இருக்கும் போது வரும். ஓகே, ஜஸ்ட் நம்ம இதுவரையிலும் பார்த்தது அப்படியே ஓவர் வியூ பார்த்துடலாம். ஓப்பன் மேப்பிங் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் டிஃபைன் பண்ணோம், கண்டினியூஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு இஃப் அண்ட் இஃப் கண்டிஷன் பார்த்தோம், அப்புறம்
ஓப்பன் மேப்பிங் தியரம் பார்த்தோம். ஓப்பன் மேப்பிங் தியரத்தில் என்ன முக்கியமான விஷயம்னா, பெனாக் ஸ்பேஸ்லேருந்து பெனாக் ஸ்பேஸுக்கு போகக்கூடிய ஒரு கண்டினியூஸ் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஆன் டு கண்டினியூஸ் லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தால் அது ஓப்பன் மேப்பிங்காக இருக்கும். அதுதான் ஓப்பன் மேப்பிங் தியரம். இங்கே இதுதான் மெயின் மெயின் ரிசல்ட்டு. அதுக்கு முன்னாடி ப்ரூஃப் பண்ணியிருந்த ஒரு சின்ன லெமா, அது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பியர் இருக்குது, ஸ்பியர் ஒரு இமேஜ் வச்சு கம்பேரிசன். அப்புறம் அதை பேஸ் பண்ணி நம்ம ஹோமியோமார்பிசம் பார்த்தோம். அதாவது அந்த பெனாக் ஸ்பேஸுடைய கண்டிஷன்லேயே ஒன் ஒன் வந்துச்சுன்னா, இங்கே ஒன் ஒன் வந்து மட்டும் ஆட் பண்ணோம்னா அந்த ஓப்பன் மேப்பிங் இருக்காது, அது வந்து ஹோமியோமார்பிசமாகவே ஆயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஹோமியோமார்பிசத்துக்கான டெஃபினேஷன் பார்த்தோம். அப்புறம் பெனாக் ஸ்பேஸ் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறத பெனாக் ஸ்பேஸில் டிஃபைன் பண்ணோம். அது என்ன, நத்திங் பட் ஐடம்போட்டன்ட் ஆப்ரேட்டர். ஐடம்போட்டன்ட் ஆப்ரேட்டர் என்ன, ஐடம்போட்டன்ட்ங்கிறது பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பின்னு வரணும். ஆப்ரேட்டர் அப்படின்னா கண்டினியூஸாக இருக்கணும். அப்புறம் டொமைனோ ரேஞ்சு ஒன்று இருக்கும். அப்படி தான் ப்ரொஜெக்ஷன் டிஃபைன் பண்ணோம். ஓகே, ப்ரொஜெக்ஷன்லேருந்து என்ன பார்த்தோம், ப்ரொஜெக்ஷன் ஒரு ப்ரொஜெக்ஷன் இருந்துச்சுன்னா அது கரஸ்பாண்டிங்காக ரேஞ்ச் அண்ட் நல் ஸ்பேஸ் இருக்கும். அது ரெண்டுமே க்ளோஸ் சப் ஸ்பேஸாக இருக்கும். அந்த க்ளோஸ் சப் ஸ்பேஸை டைரக்ட் ப்ராடக்டாக அதை முடிவு பார்த்தோம். ஓகே, அதே மாதிரி இப்போ என்கிட்ட ஒரு பெனாக் ஸ்பேஸ் இருக்குது, அதுக்கு வந்து க்ளோஸ்டு சப் ஸ்பேஸ் ரெண்டு சப் ஸ்பேஸ் இருக்குது. அந்த சப் ஸ்பேஸ் என்னால் அந்த பெனாக் ஸ்பேஸுக்கு பெனாக் ஸ்பேஸுடைய டைரக்ட் ப்ராடக்டாக எழுத முடிந்தால் கண்டிப்பாக என்னால் ஒரு ப்ரொஜெக்ஷனை டிஃபைன் பண்ண முடியும். அது ரெண்டு வேவும் ட்ரூ பார்த்தீங்களா, எப்படி ஓகேங்களா. ஓகே, அடுத்து க்ளோஸ் கிராஃப் தியரம் பார்த்தோம். க்ளோஸ் கிராஃப் தியரம் பார்க்குறதுக்கு முன்னாடி என் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணோம். என் டேஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டுக்கு நாம் டிஃபைன் பண்ணோம். அந்த நாம்லேருந்து இன்டியூஸ் பண்ணக்கூடிய மெட்ரிக்கும் ஒன்னொரு மெட்ரிக்கும் ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது இந்த ப்ராடக்டில் ஒரு சீக்வன்ஸ் கன்செப்ட் பண்ணால் கன்வெர்ஜ் ஆகிறதுக்கான இஃபோன் லீஃப் கண்டிஷன் பார்த்தோம். அப்புறம் வந்து ஒரு கிராஃப் ஆஃப் த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணோம். அப்புறம் அந்த கிராஃப் வந்து எப்போ க்ளோஸ் சொல்லுவாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் க்ளோஸ் கிராஃப் தியரத்தில் அது கண்டிஷனுக்கும் கண்டினியூஸுக்கும் க்ளோஸ் கிராஃபுக்கும் இஃபோன் லீஃப் ரிலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் இது வந்து யூனிஃபார்ம் பவுண்டட்னஸ் தியரம். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு பாயிண்ட் வைஸ் பவுண்டட்னஸ் இருந்தால் யூனிஃபார்ம் பவுண்டட் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இது. அதனால தான் இது வந்து யூனிஃபார்ம் பவுண்டட்னஸ் தீரம் அப்படிம்பாங்க. இது வந்து பெனாக் ஸ்ட்ரீன்ஹாஸ் தீரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது பெனாக் ஸ்ட்ரீன்ஹாஸ் தீரம்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, அதாவது இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு சப்செட் பி ஆஃப் என் கமா என்ல வந்து ஒரு சப்செட் எடுக்கிறீங்க, அது ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் பவுண்டடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது அந்த செட் ஆஃப் ஆல் பவுண்டட் லீனியர் ட்ரான்ஸ்மேஷனே பவுண்டடாக இருக்கும். அதாவது பாயிண்ட் வைஸ் பவுண்டடாக இருந்தால் யூனிஃபார்ம் பவுண்டட் ஆகுது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணனால அந்த கான்செப்ட் இருக்கிறனால தான் அது பேரே யூனிஃபார்ம் பவுண்டர்ஸ் தியரம் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஓகேங்களா, இதில் மூணு தியரம் பார்த்தோம். மூணு தியரமே இம்பார்ட்டன்ட் தியரம். ஓப்பன் மேப்பிங் தியரம் பார்த்தோம், க்ளோஸ் கிராஃப் தியரம் பார்த்தோம், யூனிஃபார்ம் பவுண்டர்ஸ் தியரம் பார்த்தோம். இது எல்லாமே கண்டினியூஸ் லீனியர் ட்ரான்ஸ்மேஷனுடைய ப்ராப்பர்ட்டி வச்சு தான் சொல்லுது. இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓப்பன் மேப்பிங் தியரம்னா என்ன அர்த்தம், டொமைன் ஸ்பேஸும் ரேஞ்ச் ஸ்பேஸும் பெனாக் ஸ்பேஸாக இருக்கணும், அப்புறம் ஆன் டூவாக இருக்கணும், கண்டினியூஸாக இருந்தால் ஓப்பன் மேப்பிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கிராஃப் தியரத்துலேயே அதே மாதிரி தான், டொமைன் ஸ்பேஸும் ரேஞ்ச் ஸ்பேஸும் பெனாக் ஸ்பேஸாக இருக்கணும், ஆனால் ஆன் டூவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இன் டூ இருந்தால் போதும். அப்புறம் அது வந்து கண்டினியூஸாக இருந்தால் இப்போ ஒன்லி க்ளோஸ்னு பார்த்தோம். ஆனால் யூனிஃபார்ம் பவுண்டர்னஸ் தியரம் பாருங்க, டொமைன் வந்து பெனாக் ஸ்பேஸாக இருக்கணும், ரேஞ்ச் வந்து பெனாக் ஸ்பேஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரேஞ்ச் வந்து நாம்லினியர் ஸ்பேஸாகவே இருந்தால் போதும். இங்கே வந்து ஆன் டூ வரணும் அவசியம் இல்லை. ஓகேங்களா, இது எல்லாத்துக்கும் ரிலேஷன் பார்த்துக்கங்க. இந்த இடத்துல ஆன் டூ வரணும், டொமைனும் ரேஞ்சும் பெனாக் ஸ்பேஸாக இருக்கணும். அப்புறம் இது வந்து இஃபோன் ஒன் லிஃப்ட் கண்டிஷன் கிடையாது, ஒன் வே. இது ஓப்பன் மேப்பிங் தீரமும் யூனிஃபார்ம் தீரம் தீரமும் ஒன் வே, ஆனால் க்ளோஸ் கிராஃப் தீரம் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கும். அதாவது இஃபோன் ஒன் லிஃப்ட் கண்டிஷனாக இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து அதை பேஸ் பண்ணி யூனிஃபார்ம் பவுண்டர்ஸ் தீரம் பேஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் பார்த்தோம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்ஸ் ஆச்சுன்னா, செட் ஆஃப் ஆல் லீனியர் ஆப்ரேட்டர்ஸ் எடுக்கிறீங்க, பிலேருந்து பிலேருந்து எண்ணுக்கு போகுது, அது வந்து பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்ஸ் ஆகுச்சுன்னா அது கண்டிப்பாக கண்டினியூஸாக இருக்கும். பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்ஸாக கன்வர்ஜ் ஆகக்கூடிய லிமிட் பாயிண்ட் வந்து கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது இந்த லிமிட் இந்த ஸ்டேட்மெண்ட். அப்புறம் வந்து காஞ்சிகேட் ஆப்ரேட்டர் பார்த்தோம். காஞ்சிகேட் ஆப்ரேட்டரை டிஃபைன் பண்ணோம். அந்த டெஃபினிஷன் மட்டும் பார்த்துக்காங்க, கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், அந்த டயக்ராம் வச்சு பார்த்துக்காங்க. ஓகே, அப்புறம் இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து என்ன சொன்னோம், பிஎன் வந்து இஸ் சப்செட் ஆஃப் பி என் ஸ்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எப்படி நான் மெமரைஸ் கொஞ்சம் ஆபத்தம் வச்சுக்கலாம்னா, டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்காங்க. ஓகேங்களா, டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்காங்க. அதுவும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் வேலை இல்லை, என் வந்து ரிஃப்ளெக்சிவாக இருந்தால் தான் இந்த அஞ்சாவதுல ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேலிட் இல்லை, டிரான்ஸ்போஸ் வந்து வேலிட் இல்லை, ரிஃப்ளெக்ஸிவாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த இடத்துல டிரான்ஸ்போஸ் வேலிடாக இருக்கும். அப்புறம் நாம் வந்து ஈக்குவலாக இருக்கும். இந்த வந்து சிங்கிள் நான் வந்து வச்சுக்காங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் சப்செட் அப்படின்னு சொல்லி அசீம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டிங்கனாவே இந்த ரெண்டு ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா சப்செட்னு சொல்லினாவே ரெண்டுக்கு அடியில் ஒரு ஐசோமெட்ரிக் ஐசோமாரிசம் இருக்குது அப்படிங்கும்போது லீனியாரிட்டி ப்ரெஷர் பண்ணும்,
சாரி லீனியாரிட்டி இருக்கும், அப்புறம் நாம் ப்ரிசர்வேஷன் இருக்கும், ரெண்டு விஷயமும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த சப்செட் அப்படிங்கிறதுனால இப்படி நான் வச்சுக்காங்க ஓகேங்களா. அப்புறம் ஐடென்டிட்டிலேருந்து ஐடென்டிட்டி போகும், இன்வெஸ்ட்லேருந்து இன்வெஸ்ட் போகும், இன்வெஸ்ட் எடுத்து ஓகே ஓகே. இப்போ வந்து நான் இந்த ரெண்டு செக்ஷனில் இதுவரையிலும் கேட்ட பழைய கொஸ்டின்ஸ் எல்லாத்துடைய கலெக்ஷன்ஸும் போட்டிருக்கேன். இதனுடைய லிங்க் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த யூனிஃபார்ம் கம்பவுண்டன்ஸ் தீரம், க்ளோஸ் கிராஃப் தீரம், அண்ட் ஓப்பன் மேப்பிங் தீரம் இதை பேஸ் பண்ணி தான் நிறையா ரிசல்ட்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் வீடியோ போடுறோம், நெக்ஸ்ட் சொல்யூஷன் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் தீரம் கொஸ்டின்ஸ் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும், அது எங்கே ட்விஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை திருப்பி போட்டிருந்தேன். கொஸ்டின்ஸ் எல்லாம் பழைய கொஸ்டின்ஸ் மட்டுமே கலெக்ட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், ப்ரிப்பேர் வெல்.